இந்த வாரம் நிகழ்ச்சியில் பிரிக்ஸ் அமைப்பை விரிவாக்க கருத்தொற்றுமை அடிப்படையில் இந்தியா ஆதரவு பிரதமர் நரேந்திர மோடி. நாடுகள் இணைவதை ஆதரிப்பதாக தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா பேட்டி. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் கட்டப்பட்டு வரும் சுவாமி நாராயணன் கோவிலின் முப்பரிமாண தோற்றம் வெளியீடு. இந்தியாவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பங்கேற்கிறார் வெள்ளை மாளிகை. சந்திரயான் 3 வெற்றி, உலக நாடுகளின் தலைவர்கள் பாராட்டு. புகுஷிமா கதிரியக்க நீரை கடலில் வெளியேற்ற தொடங்கியது ஜப்பான். கடல் உணவு இறக்குமதிக்கு சீனா தடை. யுக்ரைனுக்கு F-16 வகை போர் விமானங்களை வழங்க முன்வந்துள்ளன நெதர்லாந்து மற்றும் டென்மார்க் நாடுகள். யுக்ரைன் வீரர்களுக்கு அடுத்த மாதம் முதல் F-16 ரக போர் விமானங்களை இயக்க பயிற்சி அளிக்கப்படும் அமெரிக்கா. கம்போடியாவின் புதிய பிரதமராக ராணுவ ஜெனரல் ஹன் மானட் நியமனம். தாய்லாந்தின் புதிய பிரதமராக ஸ்ரேதா தவிசினி தேர்வு. கௌதமாலா நாட்டின் புதிய அதிபராகிறார் பெர்னாடோ ஆரவேலோ. தேர்தல் முறைகேடு வழக்கு, அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் நீதிமன்றத்தில் சரண். பிணைத்தொகை செலுத்தியதன் அடிப்படையில் விடுவிப்பு. கடந்த ஜூன் மாதத்தில் 10.8% இருந்த இலங்கையின் பணவீக்கம் ஜூலை மாதத்தில் 4.6% குறைந்தது. வடகொரியா ஏவுகணைகளை வீசி மீண்டும் சோதனை, அந்நாட்டு அதிபர் நேரில் பார்வை. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இந்திய விடுதலை நாள் விழா. இந்திய தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு பிரபலங்கள் பங்கேற்பு. உலகக்கோப்பை செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை முதல் முறையாக கைப்பற்றினார் நார்வேயின் கால்சன். சர்வதேச செஸ் வீரர்களுக்கான புதிய தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்தியாவின் இளம் வீரர் பிரக்ஞானந்தா 29வது இடத்திலிருந்து 9 இடங்கள் முன்னேறி 20வது இடத்தை பிடித்தார். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டம் வென்றார் செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிச். இந்தியாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் அதிபர் ஜோ பைடன் பங்கேற்கிறார் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. புதுதில்லியில் வருகிற செப்டம்பர் மாதம் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் G20 தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. G20 தலைமைத்துவத்தை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தங்களது வலுவான ஆதரவை அளித்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ஏராளமான நாடுகள் G20 மாநாட்டில் பங்கேற்க ஆர்வம் தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் 4 நாள் பயணமாக இந்தியா வருகை தரவுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அவரது இந்த பயணத்தின் போது G20 மாநாட்டில் பங்கேற்கும் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் உலகளாவிய காலநிலை மாற்றத்திற்கான சவால்கள், யுக்ரைன் விவகாரம் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வருகிற செப்டம்பர் 7 இந்தியா வருகை தருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் புதுதில்லியில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என அந்நாட்டு அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் கலந்து கொள்வார் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அலுவல் காரணமாக அவர் கலந்து கொள்ள மாட்டார் என ரஷ்யாவின் கிரெம்லின் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீதான படையெடுப்பிற்கு பிறகு புதின் 2022 இந்தோனேஷியாவில் நடைபெற்ற G20 மாநாட்டிலும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் அமைப்பை விரிவாக்குவதற்கு இந்தியா முழு ஆதரவு அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வருங்காலத்திற்கு ஏற்றபடி பிரிக்ஸ் அமைப்பை மாற்ற வேண்டியதன் தேவையையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் அமைப்பின் 15வது உச்சி மாநாடு நடைபெற்றது. இதன் முழுமையான அமர்வில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோருக்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா, பிரேசில் அதிபர் லூயி இனாசியா லுலா டிசில்வா, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் குழுப்படம் எடுத்துக் கொண்டனர். மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி,
வருங்காலத்துக்கு தயாராக பிரிக்ஸ் அமைப்பை மாற்றுவதற்கு நமது சமூகங்களையும் எதிர்காலத்துக்கு தயாராக மாற்ற வேண்டியதன் தேவையை வலியுறுத்தினார். இதில் தொழில்நுட்பம் முதன்மை பங்காற்றும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஜி 20 அமைப்பில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தை சேர்க்கவும் தனது ஆதரவை பிரதமர் தெரிவித்துக் கொண்டார். 15वें பிரிக்ஸ் சமிட் के भव्य आयोजन और हमारे आतिथ्य सत्कार के लिए मैं प्रिय मित्र राष्ट्रपति रामाफोसा को एक बार फिर से बहुत बहुत बधाई देता हूँ। जोहान्सबर्ग जैसे खूबसूरत शहर में एक बार फिर आना मेरे और मेरे डेलीगेशन के लिए अत्यंत खुशी का विषय है। इस शहर का भारत के लोगों और भारत के इतिहास से पुराना गहरा संबंध है। यहाँ से कुछ दूर ही टॉल्स्टॉय फार्म है जिसका निर्माण महात्मा गांधी ने 110 वर्ष पहले किया था। மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்புக்கு ரஷ்யா தலைமை தாங்க உள்ளதாகவும் அப்போது 200க்கும் மேற்பட்ட அரசியல், பொருளியல் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பை விரிவுபடுத்த தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா விருப்பம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் அமைப்பில் 22 நாடுகள் வரை சேர்ப்பதற்கான கொள்கை முடிவை தாம் ஆதரிப்பதாக ரமபோசா கூறியுள்ளார். ஜோஹானஸ்பர்கில் 15வது பிரிக்ஸ் மாநாட்டிற்கு முன்னதாக தென்னாப்பிரிக்க மக்களிடையே உரையாற்றிய அதிபர் சிரில் ரமபோசா பிரிக்ஸ் அமைப்பில் மேலும் பல்வேறு நாடுகள் இணைவதை தாம் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற பல்வேறு நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். மாநாட்டினிடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் மோடி ஆகிய இருவரும் சந்தித்து ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமத் அலியை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். அப்போது சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிக்கு எத்தியோப்பிய பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பில் எத்தியோப்பியா இணைவதற்கு இந்தியா அளித்த ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதையடுத்து செனகல் அதிபர் மேக்கே ஷாலுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் மோடி விவாதித்தார். இதேபோல் மொசாம்பிக் அதிபர் பிலிப் நியூசி, ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஆகியோரையும் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியே சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் கட்டப்பட்டு வரும் சுவாமி நாராயணன் கோவிலின் முப்பரிமாண தோற்றம் வெளியாகிறது. ஆப்பிரிக்காவிலும் புவியின் தென் அரைக்கோளத்திலும் மிகப்பெரிய கோவிலான இது 14.5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்படுகிறது. 33,751 சதுர மீட்டர் பரப்புள்ள பண்பாட்டு மையம், 3,000 இருக்கைகள் கொண்ட கலையரங்கம், 2,000 பேர் அமரும் உணவுக்கூடம், உள்விளையாட்டு அரங்கம், உடற்பயிற்சி கூடம் ஆகியனவும் இந்த வளாகத்தில் கட்டப்பட உள்ளன. சுவாமி நாராயணன் கோவில் 2025 ஆண்டில் கட்டி முடிக்கப்பட உள்ளது. சந்திரயான் 3 வெற்றி கொண்டாட்டத்திற்கு இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்களும் பிரதிநிதிகளும் பாராட்டு தெரிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாசா விண்வெளி ஆராய்ச்சி மைய நிர்வாகி பில் நெல்சன் நிலவில் தடம் பதித்த 4வது நாடாக வெற்றியை பதிவு செய்துள்ள இஸ்ரோவுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியாவின் வரலாற்று சாதனையை இங்கிலாந்து விண்வெளி ஆராய்ச்சி மையமும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மைய மேலாண் இயக்குனர் ஜோசப் அஸ்பேச்சர் புதிய தொழில்நுட்பங்களுடன் நிலவில் தடம் பதித்துள்ள இந்தியாவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா இந்தியாவின் இந்த வெற்றியை பிரிக்ஸ் குடும்பம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதாக தெரிவித்தார். இந்தியாவின் பெருமையில் தாங்களும் பங்கு கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேபாள பிரதமர் புஷ்பகமல் தஹல் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு சந்திரயானின் வெற்றி ஒரு மணி மகுடம் என தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புதின் சந்திரயான் வெற்றிக்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார்.
மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் சோலிக் தனது எக்ஸ் பதிவில் சந்திரயானின் வெற்றி மிகப்பெரிய வரலாற்று சாதனை என தெரிவித்த அவர், இந்தியாவின் வெற்றியில் மாலத்தீவும் பங்கு கொள்வதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எம்யுஎம் அலி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வரலாற்றில் புதியதொரு சாதனையை இந்தியா நிகழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கூறுகையில், இஸ்ரோவின் இந்த சாதனை லூனார் அறிவியலில் ஒரு வரலாற்று திருப்பு முனையாக அமைந்துள்ளதாக பாராட்டினார். இலங்கைக்கான இந்திய சமூகத் தலைவர் கிஷோர் ரெட்டி, இஸ்ரோவின் வெற்றி இந்தியா மட்டுமல்லாது அண்டை நாடு என்ற அடிப்படையில் இலங்கைக்கும் பெருமை என தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் இந்தியாவின் வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கி வெற்றி பெற்றதற்கு அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இந்தியாவின் சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென் துருவத்தில் கால் பதித்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்த வெற்றிக்கு இணைந்து பணியாற்றிய அறிவியலாளர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதோடு நம்ப முடியாத சாதனையை நிகழ்த்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றியில் பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ள துணை அதிபர் கமலா ஹாரிஸ், இந்த திட்டத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து விரிவான விண்வெளி ஆய்வில் ஈடுபட்டு வருவது பெருமை மிக்கது என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றி குறிப்பிடத்தக்க அறிவியல் சாதனை என குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் மனிதகுல சேவைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளதாகவும் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் தெரிவித்துள்ளார். ஃபுகுஷிமா அணு உலையிலிருந்து கதிர் இயக்கம் கொண்ட கழிவு நீரை கடலில் திறந்துவிடும் பணியை 12 ஆண்டுகளுக்கு பின் ஜப்பான் தொடங்கியுள்ளது. 2011 ஆண்டு ஜப்பான் கடற்பகுதியில் நிலநடுக்கத்தின் விளைவாக சுனாமி ஏற்பட்ட போது ஃபுகுஷிமா அணு உலைக்குள் தண்ணீர் புகுந்தது. கதிர் இயக்கம் நிறைந்த இந்த நீரை டோக்கியோ மின்னாற்றல் நிறுவனம் கடலில் உள்ள ஓரிடத்தில் சேமித்து வைத்திருந்தது. இதனை கடலில் திறந்து விடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆகஸ்ட் இறுதியிலும் செப்டம்பர் தொடக்கத்திலும் இந்த நடைமுறை தொடங்கும் என அரசு தரப்பில் கூறப்பட்டது. அணு கதிர்வீச்சு கழிவு நீரை திறந்து விடுவதால் கடல் வளம் பாதிக்கப்படும் என்பதாலும், கடல் உணவுகளை உட்கொள்ளும் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதாலும் இதற்கு ஜப்பானிய மீனவர்களும் அண்டை நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இந்த எதிர்ப்புகளை பொருட்படுத்தாத ஜப்பானிய அரசு கதிரியக்க கழிவு நீரை கடந்த வியாழக்கிழமை முதல் படிப்படியாக பசிபிக் கடலில் திறந்துவிட்டு வருகிறது. முன்னதாக ஜப்பானின் ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தில் கதிர்வீச்சு நிறைந்த கழிவு நீரை கடலில் திறந்துவிட இருந்ததை முன்னிட்டு பிரதமர் ஃபுமியோ கிஷிடா ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்துக்கு சென்று அதனை பார்வையிட்டார். ஜப்பானிலிருந்து கடல் உணவுகள் இறக்குமதி செய்வதை நிறுத்தி வைப்பதாகவும் இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் சீனா அறிவித்துள்ளது. ஃபுகுஷிமா அணு உலையிலிருந்து கதிரியக்க கழிவு நீரை பசிபிக் கடலில் திறந்துவிடத் தொடங்கியுள்ளதாக டோக்கியோ மின்னாற்றல் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதையடுத்து ஜப்பானிலிருந்து கடல் உணவுகள் இறக்குமதி செய்யும் அனைத்து கொள்முதல் ஆணைகளையும் நிறுத்தி வைப்பதாக சீன சுரங்கத்துறை அறிவித்துள்ளது. கதிரியக்க கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட கடல் உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்கவும் நுகர்வோரின் உடல்நலம் கருதியும் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக சீன அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் சீனாவின் இந்த இறக்குமதி தடை ஜப்பானிய மீன்பிடி தொழிலிலும் இரு நாட்டு உறவுகளிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. இதேபோல் தென்கொரியாவிலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் சியோலில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். F-16 வகை போர் விமானங்களை யுக்ரைனுக்கு வழங்கிட நெதர்லாந்து மற்றும் டென்மார்க் நாடுகள் முன்வந்துள்ளன. புத்தாண்டு வாக்கில் இந்த விமானங்கள் யுக்ரைனுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அந்நாடுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் நேட்டோ நாடுகளான நெதர்லாந்தும் டென்மார்க்கும் இந்த உதவியை வழங்க முடிவு செய்துள்ளன. மொத்தம் 19 போர் விமானங்களை வழங்க உள்ளதாக டென்மார்க் பிரதமர் மெட்டி ஃப்ரெட்ரிசன் கூறியுள்ளார். 42 போர் விமானங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டே தெரிவித்துள்ளார்.
இதனிடையே யுக்ரைன் விமானப்படை வீரர்களுக்கு அடுத்த மாதம் முதல் F-16 ரக போர் விமானங்களை இயக்க பயிற்சி அளிக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் யுக்ரைன் ரஷ்யா போரை தொடர்ந்து யுக்ரைன் நாட்டு விமானப்படையினருக்கு பயிற்சி அளிக்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. இதுகுறித்து பென்டகன் செய்தி தொடர்பாளர் பேட்ரைடர் கூறுகையில், யுக்ரைன் விமானப்படை வீரர்களுக்கு அமெரிக்காவின் டெக்சாஸ் மற்றும் அரிசோனா மாகாணங்களில் இந்த பயிற்சி வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த பயிற்சியின் F-16 ரக போர் விமானங்களை இயக்குவது மற்றும் விமானத்தை பராமரிப்பது உட்பட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதற்காக வரும் செப்டம்பர் மாதம் யுக்ரைன் வீரர்கள் அமெரிக்கா வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு முதலில் ஆங்கில மொழி பயிற்சி வழங்கப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து நவீன ரக போர் விமானங்களின் இயக்கம் உள்ளிட்ட செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என்றும் பேட்ரைடர் தெரிவித்தார். முன்னதாக இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. கம்போடியாவின் ராணுவ ஜெனரல் ஹன் மானட் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹன் மானட் இதற்கு முன்பு 40 ஆண்டுகாலம் கம்போடியாவை ஆட்சி செய்த ஹூன் செனின் மகன் ஆவார். கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஹூன் செனின் கம்போடிய மக்கள் கட்சி நாடாளுமன்ற கீழவையின் அனைத்து இடங்களையும் கைப்பற்றியது. இதன் மூலம் மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஹூன் சென் தனது மகனிடம் பதவியை வழங்குவதற்காக ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து ஹன் மானட் பிரதமராவதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. கம்போடியாவின் பிரதமராக பொறுப்பேற்கும் ஹூன் மானட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கம்போடியா உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தாய்லாந்தின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீதா தவிசினிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஸ்ரீதா தாவிசினின் பதவிக்காலத்தில் இந்தியா தாய்லாந்து இடையேயான இருதரப்பு நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள தாம் ஆர்வமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலா நாட்டின் புதிய அதிபராக பெர்னார்டோ ஆரிவாலோ தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அதிபர் சாண்ட்ரா டோரஸை எதிர்த்து போட்டியிட்ட அவர் வரலாறு காணாத வெற்றியை பெற்றுள்ளார். அந்த நாட்டில் ஊழல் அதிகமாக காணப்படுவதாக குற்றம் சாட்டி பெர்னார்டோ தேர்தலில் போட்டியிட்டார். ஊழலுக்கு எதிரான வேட்பாளராக அவர் தன்னை முன்னிறுத்தினார். அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் 95% வாக்குச்சீட்டுகள் எண்ணப்பட்ட போது அதில் 59% வாக்குகள் பெர்னார்டோவிற்கு ஆதரவாக இருந்தது. முன்னாள் அதிபர் சாண்ட்ரா டோரஸ் 36% வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். ஜிம்பாவேயின் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஜிம்பாவேயில் 210 ஒற்றை உறுப்பினர் தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதற்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆளுங்கட்சியான ஷானு பிஎஃப் கட்சி 43 தொகுதிகளிலும் எதிர்க்கட்சியான மாற்றத்திற்கான குடிமக்கள் கட்சி 37 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. புதன்கிழமை நடைபெற்ற அதிபருக்கான வாக்கெடுப்பில் தற்போதைய அதிபரான எமர்சன் நங்காக்வா அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அதிபருக்கான முடிவுகள் இன்னும் சில நாட்களுக்கு வெளியாக வாய்ப்பில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் அட்லாண்டா நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பின்னர் $200,000 பிணைத்தொகை செலுத்தியதன் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டார். அமெரிக்க அதிபராக கடந்த 2017 முதல் பொறுப்பு வகித்து வந்த டொனால்ட் டிரம்ப் 2020 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனிடம் தோல்வியடைந்தார். எனினும் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டை டிரம்ப் தொடர்ந்து சுமத்தி வந்த நிலையில் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சதி செய்ததாக குற்றம் சாட்டி அவர் மீது ஜார்ஜியா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ள அவர் தன் மீதான வழக்குகளால் அதற்கு இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதால் ஜார்ஜியா வழக்கு தொடர்பாக அட்லாண்டா சிறையில் August 24 சரணடைந்தார். அதன் பின்னர் $200,000 பிணைத்தொகை செலுத்தியதை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் அவர் உடனடியாக விமானத்தில் நியூஜெர்சி புறப்பட்டு சென்றார். இலங்கையில் பணவீக்கம் கடந்த ஜூலை மாதத்தில் 4.6% குறைந்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் 10.8% இருந்த பணவீக்கம் ஜூலை மாதத்தில் வெகுவாக குறைந்துள்ளதாக இலங்கையின் புள்ளியியல் மற்றும் கணக்கெடுப்பு துறை தெரிவித்துள்ளது. பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்த ஓராண்டுக்குள்ளேயே பணவீக்கம் ஒற்றை இலக்கிற்குள் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்நாட்டின் மத்திய வங்கி மேற்கொண்ட பல்வேறு கடுமையான நிதி சீர்திருத்தங்கள், நிதி கொள்கை சார்ந்த கட்டுப்பாடுகளாலேயே இத்தகைய முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் 50% பணவீக்கம் இருந்த நிலையில் தற்போது வெகுவாக குறைந்துள்ளது. வடகொரியா ஏவுகணைகளை வீசி மீண்டும் சோதனை நடத்தியுள்ளது.
கடற்படைக்கு சொந்தமான ஏவுகணைகளின் திறனை சரிபார்க்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. போர்க்கப்பலில் இருந்தபடி இந்த சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 1950 முதல் 1953 ஆண்டு வரை நடைபெற்ற கொரிய போரிற்கு பிறகு அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து அவ்வப்போது கூட்டு ராணுவ பயிற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இது தங்களது நாட்டின் மீது போர் தொடர்பதற்கான ஒத்திகை என்று வடகொரியா கருதுவதால் இவ்வாறு அடிக்கடி ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகிறது. கொரிய கடற்பகுதியில் அண்மையில் நடைபெற்ற அமெரிக்க தென்கொரிய 3 நாள் கூட்டு ராணுவ பயிற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகொரியா இந்த ஏவுகணை சோதனையை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபியாவில் சிக்கித் தவித்த இந்தியர்கள் 17 பேர் இந்திய தூதரக அதிகாரிகளின் முயற்சியால் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளனர். இத்தாலியில் நிறைந்த ஊதியத்தில் நல்ல வேலை கிடைக்கும் என பயண முகவர்கள் ஆசை வார்த்தை கூறியதை அடுத்து பஞ்சாப் அரியானா மாநிலங்களைச் சேர்ந்த 17 பேர் லிபியா சென்றுள்ளனர். இவர்கள் இத்தாலிக்கு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் அங்குள்ள தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் லிபியாவில் உள்ள இந்திய தூதரகம் எடுத்த முயற்சிகளால் 17 பேரும் விமானம் மூலம் பாதுகாப்பாக நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்கள் 19ஆம் தேதி தங்கள் சொந்த ஊருக்கு சென்றடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் தெற்கு வரிசிஸ்தான் மாவட்டத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாத இயக்கத்தினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். 2 பேர் படுகாயமடைந்தனர். துப்பாக்கிச் சண்டை நடந்த அஸ்மான் மான்சா பகுதியில் வேறு தீவிரவாதிகள் யாரேனும் பதுங்கி உள்ளனரா என்பதை கண்டறிய பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானின் கடந்த 7 மாதங்களில் 18 தற்கொலைப்படை தாக்குதல்கள் நடந்துள்ளன. இந்த தாக்குதல்களில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மியான்மரில் வான்வெளியில் பயணிகள் விமானத்தில் கர்ப்பிணிக்கு திடீரென்று பிரசவ பலி ஏற்பட்டதில் அழகிய பெண் குழந்தை பிறந்தது. மியான்மர் நாட்டின் தச்சிலிக் நகரிலிருந்து யாங்கோனுக்கு உள்ளூர் தனியார் விமானம் ஒன்று வானில் பறந்து கொண்டிருந்தது. அதில் கர்ப்பிணி ஒருவரும் பயணித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு திடீரென்று பிரசவ வலி ஏற்படவே சக பயணிகள் உதவியுடன் பிரசவம் பார்க்கப்பட்டது. அப்போது அந்த பெண்ணுக்கு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. சுமார் 20 நிமிடம் பரபரப்புக்கு பிறகு மீண்டும் தச்சிலிக் நகருக்கே அந்த விமானம் திருப்பிவிடப்பட்டது. அங்கு தாயும் சேயும் நல்ல உடல் நலத்துடன் தரையிறங்கினர். அங்கு காத்திருந்த மருத்துவ குழுவினர் இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். உக்ரைனில் 2 விமானங்கள் மோதிக்கொண்டதில் 3 விமானிகள் உயிரிழந்தனர். கீவ் மாகாணத்தின் மேற்கு பகுதியில் L-39 வகையைச் சேர்ந்த விமானங்கள் நேற்று பயிற்சியில் ஈடுபட்டன. அப்போது 2 விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாயின. விமான பாகங்கள் அங்குள்ள தோட்டத்தில் விழுந்த நிலையில் 3 விமானிகள் உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணங்கள் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிரேக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் உயர்ந்தபட்ச வெப்பம் மற்றும் அதிக அளவிலான காற்றின் வேகத்தின் காரணமாக காடுகளில் தீ பரவி வருகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக அளவிலான வெப்பத்தை அந்த நாடு சந்தித்துள்ளது. ஏதென்ஸ் உட்பட கிரேக்கத்தின் தென் பகுதிகளில் அதிக வெப்பத்தால் அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. சில பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் டீசல் ஏற்றிச் சென்ற லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். மேலும் 15 பேர் காயமடைந்தனர். 40 பேரை ஏற்றிக்கொண்டு இஸ்லாமாபாத்திலிருந்து கராச்சிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டீசல் பீப்பாய்களை ஏற்றிச் சென்ற லாரி மீது மோதியதில் டீசல் லாரி தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. பேருந்து மீதும் தீப்பற்றியதில் அதில் இருந்த 18 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 15 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் பிண்டிப்பட்டியான், பைசலாபாத் ஆகிய நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இந்திய விடுதலை நாள் விழாவையொட்டி நடைபெற்ற இந்திய தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு பிரபலங்களும் நடிகர் நடிகைகளும் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கு வெளியே உலகின் மிகப்பெரிய இந்திய தின அணிவகுப்பு நிகழ்ச்சி நியூயார்க் நகரில் கொண்டாடப்பட்டது. இதில் இந்திய அமெரிக்க சமூகத்தின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய அணிவகுப்பு குழுக்கள் திரளாக பங்கேற்றனர். ஆன்மீக குரு ரவிசங்கர், நடிகர்கள் சமந்தா, ஜாக்குலின் பெர்னாண்டஸ், நியூயார்க் நகர மேயர் எரிக் ஆடம் உள்ளிட்டோர் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டனர்.
இந்திய மூவண்ண கொடியை ஏந்தியபடியும் வண்ண வண்ண உடைகளை அணிந்தபடியும் மேள தாளங்களுடன் கலைஞர்கள் நடனமாடி இரு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர். உலகக்கோப்பை செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை நார்வேயின் கார்ல்சன் முதல் முறையாக கைப்பற்றியுள்ளார். அஜர்பைஜானின் பாகு நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியின் முதல் இரு ஆட்டங்களும் சமனில் முடிவடைந்ததால் டை பிரேக்கர் மூலம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் முக்கிய ஆட்டம் நடைபெற்றது. இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுடன் நடைபெற்ற டை பிரேக்கர் முதல் சுற்றிலும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது சுற்று ஆட்டத்திலும் கார்ல்சன் வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். சென்னையைச் சேர்ந்த 18 வயது வீரர் பிரக்ஞானந்தா போராடி தோல்வியடைந்தார். சாம்பியன் பட்டம் வென்ற கார்ல்சனுக்கு 110,000 அமெரிக்க டாலரும் தோல்வியடைந்த பிரக்ஞானந்தாவுக்கு 80,000 அமெரிக்க டாலரும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. சர்வதேச செஸ் வீரர்களுக்கான புதிய தரவரிசை பட்டியலில் தமிழக வீரர் பிரக்ஞானந்தா 9 இடங்கள் முன்னேறியுள்ளார். அஜர்பைஜானில் நடைபெற்ற உலகக்கோப்பை செஸ் போட்டியில் மேக்னஸ் கார்ல்சனிடம் பிரக்ஞானந்தா தோல்வியடைந்தார். இந்நிலையில் உலக செஸ் அமைப்பு சர்வதேச செஸ் வீரர்களுக்கான புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் பிரக்ஞானந்தா 29வது இடத்திலிருந்து 9 இடங்கள் முன்னேறி 20வது இடத்தை பிடித்துள்ளார். உலகக்கோப்பை செஸ் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றதன் காரணமாக தரவரிசை பட்டியலில் பிரக்ஞானந்தா இந்த முன்னேற்றத்தை கண்டுள்ளார். அதே நேரத்தில் மற்றொரு தமிழக வீரர்களான குகேஷ் 8வது இடத்திலும் விஸ்வநாதன் ஆனந்த் 9வது இடத்திலும் உள்ளனர். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜோகோவிச் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த தொடரில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் தரவரிசையில் நம்பர் 1 இடத்தில் இருக்கும் ஸ்பெயின் நாட்டின் கார்லஸ் அல்காரஸும் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சும் மோதினர். இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 7-5 என்ற புள்ளிக்கணக்கில் அல்காரஸ் கைப்பற்றினார். இதன் பின்னர் தனது தீவிர ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜோகோவிச் 7-6, 7-6 என்ற புள்ளிக்கணக்கில் அடுத்த இரு செட்களை கைப்பற்றினார். இறுதியில் ஜோகோவிச் 5-7, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அல்காரஸை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதியாட்டத்தில் கோகோகாப் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் கரோலினா முச்சோவாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் 29வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணி கேப்டன் ஓல்கா கார்மோனா ஒரு கோல் அடித்தார். இங்கிலாந்து அணி வீராங்கனைகள் கடைசி வரை கோல் அடிக்க முயன்றும் ஸ்பெயின் அணியின் சிறப்பான தடுப்பாட்டத்தால் அவர்களின் முயற்சி வீணானது. இறுதியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஸ்பெயின் மகளிர் அணி முதன்முறையாக உலக கோப்பையை வென்றுள்ளது. அயர்லாந்துக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 33 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜஸ்பிரீத் பும்ரா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி அயர்லாந்தில் சுற்றுப்பயணம் செய்து 3 ஆட்டங்கள் கொண்ட 20 ஓவர் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய நட்சத்திர வீரர் HS பிரணாய் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 28வது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகனில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் கால் இறுதி சுற்று ஆட்டத்தில் HS பிரணாய் டென்மார்க் வீரர் விக்டர் ஆக்சல்சென்னை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் பிரணாய் 13-21, 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் விக்டரை வீழ்த்தி அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். இதன் மூலம் இந்தியாவிற்கு பதக்கத்தை உறுதி செய்துள்ளார்.